வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம எழுத்தாளர் திரு சுஜாதா அவர்களின் ஓரிரவில் ஒரு ரயிலில் அப்படிங்கிற தலைப்பிலான சிறுகதையை தான் பார்க்க போறோம். வாங்க சிறுகதையை கேட்க ஆரம்பிக்கலாம். ஓரிரவில் ஒரு ரயிலில் உன்னை கண்டேன், பார் முழுதும் ஊடுருவும் மின்னல் கண்டேன். ஒரு ராத்திரியிலேயே ரயிலில் அவளை சந்தித்து ஏறக்குறைய கல்யாண ஏற்பாடு வரை வந்துவிட்டது. இந்த இன்டர்நெட் யுகத்தில் கூட கொஞ்சம் வேகம்தான். அதுதான் நடந்தது. நான் யார், அவள் யார் என்பதை சொல்லும் முன் உங்களுக்கு ஆர்பி என்னும் ராஜ பண்டிதரை அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்தான் நானும் அவளும் சந்திக்க மறைமுக காரணம். ஆர்பி இந்துக்களின் முக்கியமான தலைவர். அவர் கையசைத்தால் அடிப்பணிய மத்திய மந்திரிகளும் பிர்லா மனைவிகளும் கோடீஸ்வர செட்டியார்களும் நாயுடுக்களும் டால்மியாக்களும் காத்திருந்தார்கள். மாநில முதல்வர்கள் மந்திரி சபை மாற்றும் முன், கட்சியை பிளக்கும் முன், பதவியை துறக்கும் முன், அம்பானிகள் புதிய பெட்ரோ கெமிக்கல்கள் தொடங்கும் முன் பல கட்டங்களில் ஆர்பியை பிரைவேட் ஜெட் பிடித்து ஒரு நடை வந்து ஓவர் நைட் சந்தித்து ஒரு வார்த்தை கேட்டுவிட்டுத்தான் செய்வார்கள். இந்திய அரசியலின் மறைமுக சூத்திரதாரி என அவரை சொல்கிறார்கள். இதனால் அவருக்கு நண்பர்கள் ஏராளம். அவர் பரம சாதுவாக இருந்தாலும் அவரை சுற்றுப்பட்டவர்கள் வன்முறையின் பல வண்ணங்கள் கலந்தவர்கள். அதனால் அவருக்கு எதிரிகளும் ஏராளம். பின்னவர்களிடமிருந்து அவர்களை காக்கத்தான் நான். என் பெயர் அசோக். ஐபிஎஸ் தேறின கையோடு சிஐஎஸ்எஃப், ZRPF என்று இலாக்காக்கள் மாறி டில்லி ராவில் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இப்பொழுது மத்திய உள்துறையின் விஐபி செக்யூரிட்டி பிரிவில் போஸ்டிங் ஆகி ஊர் ஊராக சாமியார்கள், அரசியல் தலைவர்கள், உச்சக்கட்ட மோசடிக்காரர்கள் பின்னால் அலையும் அபாக்கியன். இப்போது ஆர்பிக்கு பாதுகாப்பாக பாண்டியனில் மதுரை வரை போகிறேன். நாளை அவரது பிறந்த தினத்தை ஆரவாரமாக கொண்டாடுகிறார்கள். முற்றும் துறந்தவருக்கு எதற்கு பிறந்தநாள் விழா என்று கேட்க மாட்டேன். ஏனென்றால் என் கவலை அது அல்ல. என் கவலை மதுரை ஜங்ஷன் வரை அவரை பத்திரமாக சேர்ப்பிப்பது. ஆர்பியை பார்த்தால் இத்தனை சக்தியுள்ள ஆசாமி என்று தெரியாது. சாந்த சொரூபி, கரு கருவென்று தாடி, கன்று குட்டி கண்கள், ஊடுருவி மனசுக்குள் குடையும் பார்வை, எப்போதும் உலகத்தை நோக்கி ஒரு புன்னகை, என்னை நேசி என வற்புறுத்தும் குரல், மோகனமாக புன்னகைத்தார். ஹலோ அசோக், நீங்களும் வர்றீங்களா என்றார் ஒன்றுமே தெரியாதது போல். உங்களுக்காகத்தானே வரேன் சாமி என்றேன் நான். எனக்காகவா? உங்க மேல ஒரு த்ரெட் இருக்குதே, சொல்லியிருக்கோமே. யாருமே கொள்வதில்லையப்பா. நாயம் ஹந்தினா ஹன்யதேன்னு கீதையில சொல்லியிருக்காப்ல. கொல்வான் என்று நினைக்கிறவனும் கொல்லப்படுவான் என்று நினைக்கிறவனும் இருவருமே அறியாதவர்கள். இவன் கொள்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை என்றார். அந்த மனநிலை எங்களுக்கெல்லாம் வர நாளாகும் என்றேன். முதல் வகுப்பு ஏசியில் அவருடைய கூஃபே கம்பார்ட்மெண்ட்டில் நுழையும் முன், என் கடமையை செய்கிறேன் சுவாமி என்று பெட்டி படுக்கைகளை மெட்டல் டிடெக்டரால் ஒருடினேன். செய் செய், பரமாத்மா கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறார் என்றார். சுவாமிக்கு மினரல் வாட்டர் வாங்கிட்டு வரவா என்றேன். கூட வந்திருந்த சிஷ்யர்களில் ஒருவர், இருக்கு என்றார். சிஷ்யர்கள் அனைவரும் திட காத்திரர்களாக இருந்தார்கள். ஒருவர் சுவாமிக்கு படுக்கை போட்டார். பிறிதொருவர் கலர் கலராக மாத்திரைகளை எடுத்து கொடுத்தார். ஒருவர் பட்டு துணியை தென்னக ரயில்வே படுக்கை மேல் விரித்தார். ஒருத்தர் ஃப்ளாஸ்கிலிருந்து வெந்நீர் ஊற்றி ஹார்லிக்ஸ் போல எதையோ கரைத்து கலக்கி கொடுத்தார். சுவாமி, நான் பக்கத்து கேபினில் தான் இருக்கிறேன். செக்யூரிட்டி கார்ட்ஸ் எப்பவும் வெளியே தான் நிற்பாங்க என்றேன். இதெல்லாம் சன்னியாசிக்கு தேவையே இல்லைன்னு எச்எம் கிட்ட சொல்லியாச்சு. அதே மினிஸ்டர்ல தான் தேவைன்னு நினைக்கிறாங்க சுவாமி. என்ன, அவனை தவிர யாருப்பா அழைக்க முடியும்? என் மரணத்துக்கு மேலே இருக்கிறானே பரமபுருஷன், அவன்தான் தேதி வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் கொடுத்துருக்கான். அதை செய்கிற வர எதுவும் நடக்காது.
இப்போ பெட்டி படுக்கையெல்லாம் மெட்டர் டிடெக்டர் வச்சு தடவுறப்பாரு, அது கூட அவன் தான் செய்கிறான். ஏதாவது மிரட்டல் கடிதம் வந்துதா? இல்லை சுவாமி, உங்களோட பாதுகாப்புக்காக தான் கூட வரோம், நீங்கள் நிம்மதியாக உறங்கலாம். வேலை வரலன்னா யாராலையும் கொல்ல முடியாது, வேலை வந்துச்சுன்னா ஒரு புல்லால் கூட என்ன கொல்ல முடியும். பிரீட்சித்து மகாராஜா கதை தெரியுமா? கேட்டிருக்கேன். சுவாமியுடைய ஜாதகம் யோக ஜாதகமாக்கும், ஆயுளாதிபதி 90 பிராயம் வரைக்கும் ஜீவிச்சு இருக்கிறதாக்கும் என்றார் ஒரு சீடர் மலையாளம் நனைந்த துணியில். நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடாது, அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. இவருக்கு தேவையான மினிமம் ஜாமான்களை விட்டுட்டு மற்றதை எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஒரு எச்சரிக்கைக்கு தான். எனக்கு தேவை கீதை மட்டும்தான் என்றார். உள்ளே தாளிடும் முன் வாயில் வரை வந்து என்னை மறுபடி கேட்டார், ஏதாவது கலாட்டா எதிர்பார்க்குறீங்களா? முகத்தில் கலவரம் எதுவும் இல்லை, யதார்த்தமாக தான் கேட்டேன். இல்லைங்க, பிரிகாஷனுக்காகத்தான். அபாயம் எதுவும் இருந்தா விழாவையே அனுமதிக்க மாட்டோம் என்றேன் நான். நாளைக்கு பெரிய ராலி மதுரையில் நடக்க போகிறது. தெரியும், ராஜமாணிக்கு வராரா? ஆமாம், அவரும் கலந்துக்கிறார். துரைவேலன் வர்றார், தமிழ் யோகி வர்றார், வடக்கேயிருந்து பிரதாப் போதார் ராஜா சிங் வர்றார். பெரிய கூட்டம். பசுவதையா? இல்லை, லோகக்ஷேமத்துக்காக தென் மாநிலங்களில் மழை பெய்யறதுக்கு, காவிரியில் தண்ணீர் பிரவகிக்கிறதுக்கு, கோயில்களில் கூட்டம் வர்றதுக்கு ஒரு யாகம், அப்புறம் ஒரு ஊர்வலம். நீங்களும் கலந்துக்கணும், எனக்கு பகவான் வேற உத்தேசங்கள் வைத்திருக்கிறார். டிசம்பரில் ஆர் ரிலீஜனும் இன்க்யூமெனிக்கல் கான்ஃபரன்ஸில் வாஷிங்டனுக்கும் வாட்டிக்கனுக்கும் அழைச்சிருக்காங்க. மதுரையில் என் கூட இருப்பீங்களா என்று கேட்டார். இல்லை சுவாமி, மதுரை ஜங்ஷன் வரை தான் என் பொறுப்பு, அப்புறம் ஸ்டேட்டில் பொறுப்பெடுத்துக்கிறது தான் சிபிசிஐடி. நான் அகர்தலா போகிறேன், எஸ்எஸ் உண்டா உங்கள் மதுரை கூட்டத்தில் என்று கேட்டேன். பேசப்படாது என்றார் சீடர். எஸ்எஸ் என்பது சத் சங் என்கிற தீவிர அமைப்பு. எனக்கு ஒரே ஒரு எஸ் சர்வேஸ்வரன் தான் என்று சிரித்தார். இது என்ன பழுப்பா என்றேன். பணங்கள் கண்டு ஒரு சீடன் பாலை கலக்கி கொண்டே, சுவாமி காடை ரெண்டு பேர் வெளியில் நின்று ராத்திரி விசர்ஜனத்துக்கு கூட வருவோம், பாவம் அவங்களுக்கு நித்திரை வேண்டாமோ? உங்கள் நித்திரை தான் முக்கியம் சுவாமி. வரட்டுமா, பக்கத்திலேயே இருக்கேன். நம் எல்லாருடைய பக்கத்திலும் அந்த கோவிந்தன் கோவர்தனன் இருக்காம்பா, குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன். 14 பாஷை தெரியும் சுவாமிக்கு. கொஞ்சம் இருங்க அசோக். அவர் பட்டுப்பையிலிருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து அதனுடன் ஒரு மஞ்சள் சரடு வைத்து எனக்கு கொடுத்தார். என் உள்ளங்கையில் அதை வைத்து அழுத்தும் போது அந்த விரல் மெத்தென்று தன்னென்று இருந்தது. நல்ல சேபமோ ஆரோக்கியமோ உனக்கு இருக்கிறது என்றார். சந்தோஷம் சுவாமி, நிம்மதியாக படுத்துக்கங்க, எதுக்கும் பயமில்லை என்றேன் நான். உன் முகத்தில் தேஜஸ் தெரிகிறது, உன் ராசி என்ன? டாரஸ் ஆப்பிள் விபூதி வாசனை அடித்தது. ரிஷபம். ஓ, இன்னைக்கு கிரகங்கள் இடம் மாறுறது, ராத்திரி ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகிறது உனக்கு. திருமணம் ஆச்சா? இல்லை சுவாமி. உன் எதிர்கால மனைவியை இந்த ரயிலிலேயே சந்திக்கும் தருணம் வந்துவிட்டது. அந்த பெண் மூலம் உனக்கு 3 முத்திர பாக்கியம் உண்டு. அதில் நடுமைந்தன் உலக புகழ் பெறுவான். இதைவிட பெரிய வேலை உனக்கு உண்டு. அந்த பெண்ணின் பெயர் 2 எழுத்தில் ஆரம்பிக்கும் என்று சொல்லி முடித்தார். நான் சிரித்து கொண்டேன். எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எதற்கு விவாதம் துவங்க வேண்டும்? உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார் என் மனதை படித்து. நம்ப விரும்புகிறேன் சுவாமி. இப்போதைக்கு கல்யாணம் அல்ல என் கவலை, உங்களை பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும், அதுதான். எனக்கு பத்திரம் தர நீ யார் என்றார் கோபம் இல்லாத அதட்டலுடன். உன் மனைவியுடன் என்னை தவறாமல் வந்து பார் என்றார். நான் செல்வராஜ் அகஸ்டின் இருவரையும் ரைஃபிலுடன் நிற்க வைத்தேன். டிடியுடன் பேசி
வெஸ்டிபியூலை அடைந்து ஏசி ஸ்லீப்பரிலிருந்து யாரும் வராதபடி செய்தேன். நடுராத்திரியில் திறக்கிறதா இருந்தா எனக்கு தகவல் சொல்லிட்டு தான் திறக்கணும். ஊருக்கு ஊர் சிஷ்யங்க வருவாங்க என்றேன். கவலையே படாதீங்க சார், இந்த சுவாமி இதே வண்டியில் மாதா மாதம் போகிறார். எங்களுக்கு ரூட்டின் எல்லாம் அத்துப்படி. நல்ல ஆத்மா, யாரும் இவரை கொல்ல மாட்டாங்க. கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தேன். அவுட்லுக் வீக் குமுதம் ஜூவி இதழ் வாங்கி கொண்டேன். தற்செயலாக வீக் இதழில் அட்டை படத்தில் சுவாமி சிரித்து கொண்டிருந்தார். ஆர்பி கிங் மேக்கர் என்று மஞ்சளில் தலைப்பு. நெஸ்கஃபே வாங்கி குடித்தேன். அவசரத்தில் உதட்டை சூடு போட்டது. ரயில் புறப்பட சமயம் இருந்தது. பிளாட்ஃபாரம் வெறிச்சென்று இருந்தது. பயிற்சி பெற்ற கண்களால் வருடினேன். எல்லாரும் உண்மையான பிரயாணிகள். கூஜாவுடன் மாமி, பார்பிடால் சிறுமி, விரல் தொட்டு ஓடி வரும் சிறுவன், டிடி பின்னால் பர்த்துக்கு ரப்பர் தலையுடன் அலையும் மொத்த வியாபாரி, திறந்த ஜன்னல் வழியே மனைவியுடன் பேசாதிருக்கும் மௌன கணவன், தயிர் சாத பாக்கெட்டுகள் விற்காமல் சோர்ந்து நொண்டி பிஞ்சில் அடுக்கும் வெண்டர், தலைப்பாகையை உதறிவிட்டு குடிக்கச் செல்லும் முதிய போர்ட்டர், பயணிகள் எல்லாரும் ரயிலேறி விட்டார்கள். ரயில் எதற்காகவோ காத்திருந்தது. அசோக் என்று குரல் கேட்டு திரும்பினேன். அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். நீங்க பார்த்த மாதிரி இருக்கு, சாரி என்றேன் நான். பிருந்தா, கமலநாத்தனுடைய சிஸ்டர். ஓ, நீங்களும் இந்த ட்ரெயினில் தான் வர்றீங்களா? ஆமாம், செகண்ட் ஏசியில் இருக்கேன். நீங்கள் என்றாள். நான் பக்கத்தில் தான் H1 ஒரு சாமியாருக்கு பாதுகாப்பாக போகிறேன் என்றேன். பார்த்தேன், ஏகப்பட்ட காவி ஆசாமிங்க. நீங்கள் போலீஸா அசு? ஆமாம், IS பிரிவில் சூப்பர்டென்ட். நீங்கள் என்ன வயசான மாதிரி இருக்குது, நீனே கூப்பிடலாம். நான் இன்பிட்வீன் ஜாப்ஸ். நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். சாமியார் பேர் என்ன? ராஜ் பண்டிட். கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு. இல்லை, மதுரையில் என்ன, நீங்களும் ஒரு ஆளியா? சேச்சே, மதுரையில் எங்கள் மாமாவுக்கு 60 கல்யாணம், அதுக்கு போகிறேன். கமல் வந்திருக்கானா? அவள் முகம் சட்டென்று மாறியது. கமல் இறந்துட்டானே போன செப்டம்பரில், தெரியாதா? ஓ மை காட், ஐ எம் ஸோ சாரி. நான் அப்போ மவுண்ட் அபுரவியில் ட்ரைனிங்கில் இருந்தேன். வெரி சாரி. என்னாச்சு? புறப்படுற சமயத்தில் ஞாபகப்படுத்திக்க விரும்பலை. மதுரையில் சாகவாசமாக சந்திக்கலாமே என்றாள். நான் மதுரையில் தங்கலை, உடனே புறப்படுறேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப கம்பார்ட்மெண்ட் வந்து பார்க்குறேன் என்றேன் நான். உங்கள் கடமை? சாமியாரை பார்த்துக்க 10 இருக்கும். கலாஷ்னிக்கா சகிதமா என்றேன். ரயிலே எங்களுக்கு தான் இப்போ. பர்த் நம்பர் சொல்லுங்க. அவளை கடைசியில் ஒரு கல்யாணத்தில் பார்த்ததன் தொடர்ச்சி இப்போது மனசில் கிடைத்துவிட்டது. செதுக்கி வைத்தார் போல முகம், சற்று எடை அதிகம், 2 இழக்கலாம். நெற்றியில் தவழ்ந்த கூந்தல் அடர்த்தியாக குட்டையாக இருந்தது. கண்கள் தயக்கம் இல்லாமல் விகற்பம் இல்லாமல் நோக்கின. நகைகள் எதுவும் இல்லாத எளிமை. வெளிர் நீல சட்டையும் அதே நீல ஜீன்ஸும் அணிந்திருந்தாள். ஃபெமினாவுடன் கையில் த போயம்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் தமிழ் என்ற புத்தகம் வைத்திருந்தாள். சிக்னல் அம்பருக்கு மாறியது. பயணிகள் கவனத்திற்கு என்று எதிரொலித்து மணியடித்து, செங்கல்பட்டு விழுப்புரம் திருச்சி மார்க்கமாக மதுரை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். அவள் CU என்று தன் பெட்டிக்குள் ஏறும்போதுதான் எனக்கு அவள் பெயர் உரைத்தது. பிருந்தா, B 2 எழுத்து. இந்த கதையினுடைய முதல் பாகம் இப்போது முடிஞ்சிருச்சுங்க. இந்த கதையினுடைய அடுத்த பாகம் நம்மளுடைய அடுத்த பதிவாக வர இருக்கு. இந்த கதை வாசித்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அங்கே கீழே சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேர்றதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த லைக் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது.
இன்னும் இது போன்ற நிறைய நல்ல கதைகளை பதிவிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் எனக்குள்ள அது ஏற்படுத்துது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ. ஆமாங்க, 100% இலவசமாக தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் தயங்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தங்கமான நேரம் சேனலில் பார்த்தீங்கன்னா சுஜாதாவின் சிறுகதைகள், கீரா அவர்களின் சிறுகதைகள், கல்கி, ஜெயகாந்தன், ஜெயமோகன் இன்னும் நிறைய ஃபேமஸ் ரைட்டர்ஸோட சிறுகதைகள் வர இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்னுடைய கற்பனையில் நான் எழுதிய சிறுகதைகள், கவிதைகள், அழகான கோலங்கள்னு இன்னும் நிறைய பதிவுகள் இருக்குங்க. அதையும் பார்த்து மகிழுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.